முக்கியமான தருணத்தில் நாட்டை விட்டு வெளியேறிய அமைச்சர் திலினி பிரியமாலியின் மற்றொரு மோசடி அம்பலம். மகிந்தவிற்கு ஏற்பட்டுள்ள நிலை முன்னாள் சகா வெளியிட்டுள்ள தகவல். ஹட்டன் நகரில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆரம்பமானது போராட்டம். 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு அபாய எச்சரிக்கை. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். மகிந்தவின் அரசியல் விளையாட்டு ஆரம்பம். வெளியேறப்போகும் அரசியல் பிரபலம். புத்தளம் வண்ணாத்திவில்லு பகுதியில் கரையொதுங்கியது டொல்பின்கள். யாழில் உள்ள பிரபல்யமான உணவகங்களின் உணவுகளை வீட்டில் இருந்தவாறு ருசித்து மகிழ்ந்திட டெலிமிகா ஆப்பினை ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்து ஆர்டர் செய்ய. ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து இந்த காலப்பகுதியில் விவாதத்தை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் சாகர காரியவசத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு விவாதத்தின் பின்னர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இலங்கை திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என பொதுஜன பெரமுன ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலரிடம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாலி நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடமான கிறிஸ் பில்டிங்கில் வீடுகளை பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்துள்ளமையும் அம்பலத்திற்கு வந்துள்ளது. சந்தேக நபர் பலருடன் இணைந்து அங்கு அலுவலகம் நடத்தி இந்த மோசடியை செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபரை சந்திப்பதற்காக அலுவலகத்திற்கு வந்தவர்கள், சந்தேக நபருடன் அலுவலகத்தில் இருந்தவர்கள் மற்றும் எந்தெந்த வாடிக்கையாளர்கள் யார் என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுமார் 1 வருட கால சிசிடிவி தரவுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பணம் வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. சந்தேக நபர் தம்மிடம் உள்ள கருப்பு பணத்தை வெள்ளையாக முதலீட்டாளர்களுக்கு பணம் வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டத்திறனி உட்பட 3 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டுள்ளனர். பேபிமார்களால் தான் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தற்போதைய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கடந்த அமைச்சரவையில் 3 ராஜபக்சக்கள் மட்டும் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், இம்முறை அது 5 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி அதிகரிப்பினால் சமூக அமைதியின்மை பல மடங்கு அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சமூக அமைதியின்மை மூலம் மீண்டும் ஒரு கிளர்ச்சியான சமூக போக்கு உருவாகலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹட்டன் நகரில் அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்களை கடக்கும் நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையையும் எந்த அரசாங்கமும் கொடுக்கவில்லை எனவும், இதன் விளைவாக நில உரிமை, மொழி உரிமை, கலாச்சார உரிமை அனைத்தையும் இழந்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மலேக மக்கள் மாண்பினை பாதுகாக்கும் அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேலின் தலைமையில் இந்த போராட்டம் ஹட்டன் மல்லியப்பூ சந்தியில் இடம்பெற்றுள்ளது. எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பு பதாதைகளை ஏந்திய வண்ணம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அபிவிருத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாய் பங்காற்றிய மலேக மக்களின் வாழ்வு நிலை இன்று கேள்விக்குறிக்குள்ளாகியுள்ளது. சரியான மலையக அரசியல் தலைவர்களின்மையால் தொடர்ந்து வரும் அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகின்றது. எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். கழுகங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மில்லகந்த பகுதியில் கழுகங்கையின் நீர்மட்டமானது 7.97 அங்குலமாக அதிகரித்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் SPC சகீஸ்வர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதால் சிறிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் கிங் கங்கையின் நீர்மட்டமும் பத்தேகம பகுதியில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுரேலியா, கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை மற்றும் காலி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரேலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் பல்லாவிட்டு, இங்கிரிய, பாலிந்த, நுவர மற்றும் புலத்சிங்கள் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவானை மற்றும் எஹெலியகொட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு சிவப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கை சர்வதேச நாணய நிதியம் இந்தியா மற்றும் சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார். சியம்பலாண்டுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தனியார் கடன் வழங்குநர்களும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் முறையாக சர்வதேச நாணய நிதியம் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் இலங்கையின் கடன் சுமையை குறைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. கடனை திருப்பிச் செலுத்துவது இலங்கைக்கு கடினமாக இருக்கும். இன்னும் கடன் சுமையை குறைக்க வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். வட்டியை செலுத்த முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. எனினும் பேச்சுவார்த்தைகளை முறையாக முன்னெடுத்துச் செல்ல முடிந்தால் இலங்கையின் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்று நாம் நம்புகின்றோம். இலங்கையின் இராஜாங்க நிதியமைச்சர் ஸ்ரீகாந்த் சர்மசிங்கு இந்தியாவுடன் வாஷிங்டனில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சனிக்கிழமை ஆரம்பித்த போது சீன நிதியமைச்சருடன் நான் பேசினேன். உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நதிகள் தீவின் மருந்து மற்றும் உர இறக்குமதிகளுக்கு செலுத்த பயன்படுகின்றன. ஒன்றியத்தின் நிதிகள் தீவின் மருந்து மற்றும் உர இறக்குமதிகளுக்கு செலுத்த பயன்படுத்தப்படுகின்றன என அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிப்பது தொடர்பில் பொதுஜன பிரமுனவிற்குள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகிதாபே குணவர்த்தன மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரால் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டுள்ளது. தினேஷ் குணவர்த்தன தனது பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தும் திட்டத்தை மஹிந்த ராஜபக்ச முன்வைத்து இந்த அரசியல் பிரச்சார திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த காலங்களில் என்ன நடந்தாலும் மக்கள் பொதுஜன பிரமுனவுடன் இருக்கிறார்கள் என்று பலமான நம்பிக்கையுடன் இந்த அரசியல் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை சில காலம் தக்க வைத்து கொண்டு நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக கொண்டு வருவதற்கு கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் வண்ணாத்திவில்லு பகுதியில் உயிரிழந்த நிலையில் 2 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளதுடன் 2 டொல்பின்கள் உயிருடன் மீட்கப்பட்டு ஆழமான பகுதியில் கடற்றொழிலாளர்களினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் வண்ணாத்திவில்லு திருக்கப்பள்ளம் பகுதியில் 2 டொல்பின்கள் நேற்று காலை உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. குறித்த டொல்பின்கள் வலையில் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளதாக வண்ணாத்திவில்லு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த டொல்பின்களுக்கு மிருக வைத்தியர் HK இசுருவினால் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 7 அடி நீளம் கொண்ட டொல்பின் ஒன்றும் 4 அடி நீளம் கொண்ட டொல்பின் ஒன்றுமே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது.